ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக போதகர் தாஸ் நிகழ்ச்சி வந்திருக்கீங்க, உங்களை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். போதகர் சார்ல்ஸ் வந்திருக்கீங்க, உங்களை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை துவக்கி வைங்க பாஸ் தாஸ். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2023 மூன்றாவது காலாண்டில் நாம் இருக்கிறோம். எபேசிய நிருபத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு இரண்டாவது பாடம், கிறிஸ்துவை மையமாக கொண்ட மகத்தான தேவ திட்டம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்குரிய மனப்பாட வசனம் எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதே. ஃபஸ்ட் இந்த பாடத்துக்கு ஒரு அறிமுகம், பாடத்தின் அறிமுகத்தில் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நிலவிலே முதலாவது இறங்கின மனிதன் என்று பார்க்குறோம். நிலவுக்கு போக வேண்டும் என்றால் சாதாரண வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு போக முடியாது. அங்கு நாசா அவருக்காகவே விசேஷமான ஒரு இதை ஏற்படுத்தினார்கள். அதில் குறிப்பாக இஎம்யூ என்று சொல்லக்கூடிய அந்த, அதாவது அவங்க அந்த குழுவினர், இவருக்கு வேண்டிய நல்ல ஒரு வஸ்திரத்தை ஏற்படுத்தி அவர் பத்திரமாக போகவும் பத்திரமாக அங்கே நிலவில் இறங்கவும் திரும்பி வரக்கூடிய வகையில் அவரை பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த வஸ்திரத்தை அவர்கள் செய்திருந்தார்கள். இதை அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நிலவுக்கு போய் கால் வச்சுட்டு இறங்கி வந்து திரும்பி வந்து 25 வருடம் கழித்து ஒரு கடிதத்தை அவர்களுக்காக எழுதுகிறார். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை நீங்கள் செய்து கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு பாராட்டு கடிதமாக அது இருந்தது. இதையே இன்றைக்கி நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பவுல் இதோ இந்த நிருபத்தை நமக்கு நினைப்பூட்டி எழுதுகிறார். என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை அடையப் போகிற ஒரு மேன்மையான பாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அந்த மேன்மை இதோ ஆண்டவர் ஆதி காலம் துவங்கி அதை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவாகி தேவன் நிறைவேற்றி வருகிறார். அதை எபேசியர் 1:4 வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே இவைகள் அனைத்தையும் பிதாவாகிய தேவன் திட்டமிட்டு தம்முடைய குமாரரின் மூலமாக தம்முடைய உன்னதமான நோக்கத்தை அவர் நிறைவேற்றி வருகிறார். அதில் குறிப்பாக நாம் கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத பழுதற்ற சபையாக இருக்கும்படியாக இதோ நம்மை பரிசுத்தவான்களாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெற்றெடுக்க இதோ இந்த தயவுள்ள சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை இங்கு சபைக்கு மீண்டுமாக நினைப்பூட்டி பவுல் எழுதுகிறார். பாடம் 2, 2வது கேள்வி பாஸ்டர் தாஸுக்காக, சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்கள் என்னென்ன? எபேசியர் 1:3 நாம் மனப்பாட வசனத்தில் பார்த்தோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ், அதுதான் நம்ம சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்கிறோம். அதாவது ஆவியான ஒரு மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1:3 முழுக்க நாம் படித்தோம் என்று சொன்னால் சுமார் 9, குறைந்த அளவில் தான் சொல்கிறேன், சுமார் 9 ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியும் அந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். உதாரணமாக 4வது வசனத்தை பாருங்கள், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் நாம் பரிசுத்தமடைய வேண்டும், குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, அதாவது தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், பரிசுத்தம் ஆக்குகிறார். அது மாதிரி இன்னும் ஒரு 2 உதாரணம், 7 வசனம் பார்த்தோன்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். 13 வசனத்தில் பரிசுத்தாவினால் கிடைக்கக்கூடிய முத்திரை, இப்படின்னு பார்த்தோன்னா சுமார் 9 காரியங்கள். அது சுருக்கமாக சொல்கிறேன், பரிசுத்தம், புத்திர சுவீகாரம் அவருடைய பிள்ளையாக, அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுதல், ரிடெம்ஷன் மீட்பு, கிரேஸ் கிருபை, என்லைட்டன்மெண்ட் ஆண்டு நமக்கு கொடுக்குற அந்த பிரகாசமான மனக்கண்கள், ரெவலேஷன் தேவன் கொடுக்குற வெளிப்பாடு, ஃபெல்லோஷிப் தேவனோட ஐக்கியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சபையில் ஐக்கியம், அதுபோல் சீலிங் முத்திரை, இப்படி சுமார் 9 ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை எபேசியர் 1:3 நாம் பார்க்க முடிகிறது. எபேசியர் புத்தகத்தில் எபேசியர் புத்தகத்தில் நிருபத்தில் நாம் காணும் உன்னதங்களிலே என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இந்த உன்னதங்களிலே என்கின்ற வார்த்தையை இந்த முழு நிருபத்தில் 5 விசை அவர் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். 1வது அதிகாரத்தில் 3வது வாக்கியத்திலே முதல் விசையாக சொல்கிறார். அடுத்ததாக அதே அதிகாரத்தில்
20வது வாக்கியத்திலே அதை இரண்டாவது விசையாக சொல்லுகிறார். அப்படியே 2:6 வசனத்திலே இந்த உன்னதங்களிலே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 3 வரும்பொழுது 10வது வசனத்திலே அதை சொல்லுகிறார். கடைசியாக 6 குறிப்பாக 12 சொல்லுகிறார். இந்த உன்னதங்களிலே என்கின்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், அந்த நாட்களிலே, அதாவது அந்த பழமையான ஏன்ஷியன் டைம்ஸில் அவர்கள் வந்து பரலோகம் என்று சொல்லும்பொழுது அதை வந்து ஒரு சிலர் என்ன நினைத்தாங்க அப்படின்னா, 7 அதாவது பிரிவாக இருக்கிறது என்று சொல்லி நம்புகிறார்கள். இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாகவே 3 என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை இருந்தது. சயின்ஸ்லேயும் அந்த வந்து 3 இது அட்மாஸ்ஃபியரில் 3 இருக்குது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த உன்னதங்களிலே என்கின்ற வார்த்தையை பவுல் என்னத்திற்காக பயன்படுத்துகிறார் என்றால், கிறிஸ்து வீற்றிருக்கும் ஸ்தானமாகிய மேன்மையான தி ஹையஸ்ட், அதாவது உயர்ந்த ஸ்தானத்திலே கிறிஸ்து வீற்றிருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். மரணத்தை அவர் ஜெயித்தது மாத்திரம் இல்லாமல், உயிரோடு எழும்பினது மாத்திரம் இல்லாமல், இதோ அவரோட கூட நம்மையும் கூட்டி கொண்டு போயிருக்கிறார் என்கின்ற ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை இதில் வெளிப்படுத்துகிறார். அதை இங்கு சொல்லி அவர் என்ன சொல்கிறார்னா, அந்த உன்னதங்களில் இருந்து பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரரின் மூலமாக தம்முடைய ஆவியானவரை அவருடைய பிள்ளைகள் மேல் என்ன பண்ணியிருக்கிறாரு, அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். அதை தான் இதை கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறார். இதோ ஆவியானவர் மூலமாக கிடைத்த வரங்களை அவர் அவிதமாக குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை மேற்கோள் காண்பிக்கிறதற்காக தான் உன்னதங்களில் என்கின்ற இந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இது பொதுவாக எதை வெளிப்படுத்துகிறது என்றால், த த்ரோன் ஆஃப் காட், தேவன் வீற்றிருக்கும் ஒரு ஸ்தானம். அதற்கு கீழே வருகிற அனுபவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் 6 சொல்லும்பொழுது கூட வான மண்டலங்களுக்கு மேல் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிற பிரகாரம் 3 இருக்கிறது. அந்த மேலான ஒரு ஸ்தானத்தில் தான் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். தாஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, மீட்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? யார் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? எபேசியர் 1:7 வசனத்தில், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற வசனத்தில் தான் அந்த மீட்பு என்ற வார்த்தை வருகிறது. இந்த இடத்துல இந்த மீட்பு என்பதை ஆங்கிலத்தில் ரிடெம்ஷன் என்ற ஒரு வார்த்தையிலே நாம் குறிப்பிடுகிறோம். அதற்கான கிரேக்க வார்த்தை என்னவென்றால் அப்போலுட்ரோசிஸ் என்ற ஒரு வார்த்தை. அதற்கான பொருள் என்னவென்றால் பேயிங் டு ஃப்ரீ எ கேப்டிவ். ஒருத்தன் கைதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனை மீட்பதற்காக செலுத்தப்படுகிற கிரய பணம் அந்த மீட்பு. அப்போது எபேசு பட்டணத்தைச் சேர்ந்த மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு பவுல் சொல்லும் பொழுது, எல்லாரும் புறஜாதிகளாக, தேவனை அறியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாவத்தின் கீழே அடிமைகளாக இருந்தவர்களை கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அவங்களுக்கும் மதிப்பு கொடுத்து, புறஜாதிகள் என்றாலும் சரி அடிமைகள் என்றாலும் சரி, அவர்களும் கர்த்தருடைய பார்வையில் விலையேறு பெற்றவர்கள் என்பதை பரலோகம் கண்டு அவர்களுக்காக மதிப்பு கொடுத்து, பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே தம்முடைய குமாரனை அனுப்பி அவர்களுக்காகவும் அவர் என்ன செய்கிறார், ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பு அது கிடைக்கும்படி தேவன் செய்தார். அப்போது மீட்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடிமைத்தனத்தில் அல்லது ஒரு கைதியாக கிடக்கிற ஒரு நபரை மீட்பதற்காக செலுத்தப்படும் கிரய பணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதுதான் நமக்கு மீட்பு என்ற ஒரு பொருளாக நமக்கு இருக்கிறது. தாசுடைய பதிலோடு சேர்ந்த ஒரு கேள்வி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க சாத்தானிடம் மீட்பின் கிரயமாக என்னத்தை கொடுத்தார்? சாத்தானிடத்தில் அவர் எந்த ஒரு கிரயத்தையும் கொடுக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பலி, இதோ தேவன் பாவிகளை மீட்கிறதற்காக இந்த திட்டத்தை அவர் உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சாத்தான்கிட்ட அடிமையாக இருந்ததுனால சாத்தானுக்கு ஏதோ ஒரு இதை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து நம்மை விலை கொடுத்து வாங்கினார்கள் என்று நினைக்கிறார்கள். அது அப்படி அல்ல. இந்த கிரயம் வந்து நமக்காக செலுத்தப்பட்டது உண்மைதான். அதை வந்து தேவனே இந்த பலியை ஏற்படுத்தினார். அதை எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, நாம் ரோமர் 3:26 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் என்று அந்த வாக்கியம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரர் வந்து மரிப்பதின் மூலமாக கோபாக்கினையிலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்படுகிறோம், இரட்சிப்பை அடைகிறோம்,
கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஒரு புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் ஆண்டவர் இவைகளை நமக்கு காண்பித்திருக்கிறார். அதனால் இதை வந்து ஏதோ வந்து சாத்தாண்ட போய் அவருடைய இரத்தத்தை செலுத்தி என் பிள்ளைங்களை விடுதலை ஆக்கு என்று சொல்லுகிறது போல இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சிலுவையின் காட்சியே கொலோசியர் 2:14-15 வாக்கியத்திலே வாசிக்கும் பொழுது அவர்களை வெளியரங்க கோலமாக்கினார். அப்படின்னா சாத்தான் கிறிஸ்துவின் இரத்தத்தை பார்த்து அவன் நடுநடுங்கினான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இதை தேவனே அவருக்காக ஏற்படுத்தி அவருடைய பிள்ளைகளை மீட்கத்தக்கதாக இந்த திட்டத்தை அவர் நிறுவினார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பாடத்தின் அடுத்த கட்டத்துக்குள்ளே கடந்தபோது பாஸ் தாஸ்கான கேள்வி என்னென்னா, காலங்கள் நிறைவேறும் பொழுது நிகழ வேண்டும் என்று தேவன் வகுத்துள்ள திட்டம் என்ன? இந்த திட்டத்தை எபேசியர் 1:9-10 பார்க்கிறோம். என்ன திட்டம்? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகி சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். டு யுனைட் எவ்ரி திங் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அதாவது ஆண்டோடைய குடும்பம், தேவ குடும்பம், தேவன் ரட்சிப்பின் திட்டம் ஒன்று வகுத்தார். அந்த திட்டத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை மீட்டு என்ன செய்ய வேண்டும், பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் பரலோகத்தில் இருக்கிற பிள்ளைகளும் பூலோகத்தில் இருக்கிற பிள்ளைகளும், பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் ஆகிய குடும்பம், பூலோகத்தில் இருக்கிற விழுந்து போன மனுக்குலத்தால் ஆன குடும்பம், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரே தேவ குடும்பம். ஆகவே இப்படி எல்லாமே பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் சரி, சிருஷ்டிக்கப்பட்ட அவர்களும் சரி, பூலோகத்தில் இருக்கிற சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாமும் சரி, எல்லாரும் என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும், ஒரே குடும்பமாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கிராண்ட் பிளான், அந்த மகத்தான திட்டத்தை தான் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் தியாகத்தின் வழியாக அவர் செயல்படுத்த, அவர் சித்தம் கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த கேள்வி தொடர்ந்து இன்னொரு கேள்வி பாஸ்டர் சார்ல்ஸுக்கு, தேவன் வகுத்துள்ள திட்டத்தை இன்னும் அதிகமாய் நாம் என்ன தெரிந்து கொள்ள முடியும், கூடுதல் விளக்கம் தேவை? அதற்குரிய கூடுதல் விளக்கத்தை 3:10 பவுல் கொடுக்கிறார். அப்படின்னா இதை வந்து இந்த நம்பிக்கை யூதர்களுக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் பரலோகத்தின் பிள்ளைகள், ஆபிரகாமனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் அவரோடு கூட ஜீவிப்போம் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கையில் வெறும் யூதர்கள் மாத்திரமல்ல புறஜாதியார்களும் இணைக்கப்படுகிறார்கள் என்பதை இதில் காண்பிக்கிறார். 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்படின்னா அது என்னவெனில், புறஜாதியார்கள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை அவர் கீழே இங்கு சொல்லும்பொழுது வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த ரகசியத்தை தேவன் எனக்கு என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார் என்பதை சொல்லிட்டு 6வது வசனத்தில் தான் ரொம்ப அழகாக விளக்கம் சொல்கிறார். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியினாலே வெளிப்பட்டு இருக்கிறது போல முற்காலத்திலே மனுபுத்திரருக்கு இது அறிவிக்கப்படலை. அப்போ யூதர்கள் என்ன நினச்சாங்கன்னா, அவங்க வேதத்தை பெற்றுக்கொண்டதும் அவங்க மட்டும்தான் எங்கே போக போகிறாங்க, பரலோகம் போக போகிறாங்க, யாக்கோபின் சுதந்திரம், ஆபிரகாமுக்கு கொடுத்த சுதந்திரம் எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி அல்ல. பாஸ்டர் ஏற்கனவே சொன்னது போல் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களிடத்திலே பங்கடைகிறதற்கு ஏதுவான இந்த பாக்கியம் யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதியார்களிலிருந்தும் ஆபிரகாமை போன்ற விசுவாசம் வெளிப்படுத்தும் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். தாஸ் உங்களுக்கான கேள்வி, தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக வாழ்தல் என்றால் என்ன? எபேசியர் என்ற அந்த புறஜாதி பட்டணத்தாருக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்கிறாரு, தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக வாழ வேண்டும். ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தவங்க? ஏற்கனவே பாடத்தில் படித்தோம், தியானாலை வணங்கினவர்கள், நட்சத்திரங்களை வணங்கினவர்கள். அந்த காலத்தில் ஆவிகளை வணங்குவது ஒரு முக்கியமான ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அதான் அந்த அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் படித்த அந்த மாயவித்தை புஸ்தகங்கள், மந்திரஜால புஸ்தகங்கள், இது எல்லாமே எபேசு பட்டணமே அப்படி தான் இருந்துச்சு. விக்கிரக வணக்கம் நிறைந்த ஒரு பட்டணம். ஆகவே இப்படியெல்லாம் ஆவிகளை வணங்கி வந்தவர்கள், சக்திகளை, பல தெய்வங்களை, இயற்கையை, மிருக ஜீவன்களை இப்படிலாம் வணங்கி வந்தவங்க இப்போ யார்கிட்ட வந்துட்டாங்க? ஜீவனுள்ள தேவனிடத்தில் அவர்கள் அவருடைய குமாரனாய கிறிஸ்துவனிடத்தில் வந்து விட்டார்கள். ஆகவே இப்படி அவர்கள் வந்திருக்கிறபடினால அவங்க என்ன செய்யணும், தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக வாழணும் அப்படின்றத 11:12 மேலும், கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆகவே அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கென்று வாழணும். எங்கேயோ இருந்தோம், இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறோம் என்பதை நினைப்பூட்டுகிறார்.
பாஸ்டர் சார்ல்ஸ் உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, எபேசியர் 1:11-14 சுதந்திரம் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் இவ்வார்த்தையை ஏன் முக்கியப்படுத்துகிறார், என்ன கண்ணோட்டத்திலே அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் நாம் மாறிவிட்டோம். நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கிறபடியினால் கிறிஸ்து எவைகளையெல்லாம் அனுபவிக்கிறாரோ அவைகள் அனைத்தையும் அவருடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் என்கின்ற அந்த மேன்மையை வெளிப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா, யோவான் 17 கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது கூட, நான் இருக்கும் இடத்துல என்னுடையவர்கள் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதை தான் இவர் சுதந்திரம் என்று இங்கே பயன்படுத்துகிறார். 1:12 நாம் அவருக்குரியவர்களாய், அதாவது வி ஹவ் பிகம் ஹிஸ் ஓன், அவருக்குரியவர்களாக மாறிவிட்டோம் என்பதை சொல்லுகிறார். அதே அதிகாரத்திலே 14 அவர் இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறார்னா, ஆவியானவர் அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்று சொல்லி அதை சொல்லுகிறார். அப்படியே கீழே 18 வரும்பொழுது, இந்த சுதந்திரத்தில் ஏற்கனவே யார் இருக்கிறா, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், அதிலே நாம் அவர்களோடு கூட பங்கு பெறுவோம் என்பதை இங்கே மட்டும் சொல்லலை, கொலோசியர் புத்தகம் 1:12 சொல்கிறார். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3:3 இதில் புறஜாதியார்களும் இணைக்கப்பட்டு ஒரே சரீரமாய் ஒரே மாம்சமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த சுதந்திரத்தை நாம் அடைகிறோம் என்று சொல்லி இந்த சுதந்திரம் என்கின்ற வார்த்தையை இந்த ஒரு 4 இடங்களிலே அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தாஸ், பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், இது யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியால் முத்திரைக்கப்படுதல் என்றால் என்ன? எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய மனமாற்றத்தின் அந்த கன்வர்ஷன் டைமில் அவர் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறும் பொழுது அவருக்குள் பரிசுத்தாவியினால் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவியினால் அந்த நபர் முத்திரை போடப்படுகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, சீல் முத்திரை என்று சொன்னால் இது வந்து இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தது அல்லது இந்த நிறுவனத்தினுடைய அடையாளம்தான் அப்படின்றது அந்த ஓனர்ஷிப்பை குறிப்பாக தான் என்னது அந்த முத்திரை. அப்போது பரிசுத்தாவிக்குள் ஒரு புதிய விசுவாசி முத்திரை போடப்படுகிறார். என்ன அர்த்தம், இவர் வந்து பரலோகத்துக்குரியவர், இவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று அவர் முத்திரிக்கப்படுகிறார். அதாவது இவர் பரலோகத்துக்கு போக போகிறவர். இன்வர்ட் சைன் ஆஃப் காட்ஸ் அக்செப்டன்ஸ், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதற்கான உள்ளான அடையாளம், உள்ளுக்குள்ள ஒரு நிச்சயம் பிறக்கும். அதாவது நான் தேவனுடைய பிள்ளை, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் பரலோகத்தின் பிள்ளை என்ற நிச்சயத்தை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியனவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியனவர் நம்மை நம்முடைய மனமாற்றத்தின் பொழுது நம்முடைய கன்வர்ஷன் டைமில் அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக முத்திரை போடுகிறார். முத்திரிக்கிற ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னு நமக்கு ஒரு முத்திரை போட்டு, நீ உலகத்தான் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விக்கிரகங்களை வழிபடக்கூடிய வழியில் போகக்கூடியவர்கள் அல்ல, நம்ம ஜீவனுள்ள தேவனை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதற்கான அடையாளம்தான் பரிசுத்தாவின் முத்திரை நம்முடைய இருதயத்தில் கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவி சுதந்திரம், இதை இணைத்து ஒரு கேள்வி, ஃபஸ்ட் சார்ல்ஸ்க்கான கேள்வி என்னென்னா, ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார், இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? அதை 1:18 அவர் சொல்லுகிறார். அதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்பொழுது ஒருவன் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் சுத்திகரிக்கப்படுகிறேன், அவர் எனக்காக மரித்தார், அவருடைய கிரயத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கைக்குள்ளாக வருகிறாரோ, அவர் வந்து கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட அந்த நற்செய்தியும் சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொண்டபடியினால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிள்ளைகள் மேல் உரிமை பாராட்டுகிறார். தேவன் வந்து இரண்டு விசை நமக்கு உரிமைக்காரர் என்று பார்க்கிறோம். நம்மளை உண்டாக்கின பொழுது அவர் நம்முடைய உரிமைக்காரர். ஏன் அப்படின்னா, அவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாரு, அவர் நம்முடைய தேவன். டபுள் விசை நமக்கு அவர் உரிமைக்காரராக எப்போ மாறினார்னா, அவர் இறங்கி வந்து இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். பார்த்தீங்களா, இரட்டத்தனையான உரிமை அவருக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் அவர் விலை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். அதற்கு அச்சாரமாக தான் ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் என்ன பண்ணுறார்னா, நாம் கிறிஸ்துவால் சுத்திகரிக்கப்படுகிறபடினால் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். இவர் வாசம் பண்ணும்பொழுது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பரிபூரணமான ஒரு சுத்தமாகுதல் அல்லது பரிபூரணப்படுதலை
ஆவியானவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இதை வந்து அம்மையார் கூட சொல்லும்பொழுது அவங்களுடைய புத்தகத்தில் அனைத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அ கம்ப்ளீட் சேஞ்ச், அதாவது அரைகுறையாக ஆவியானவர் வேலை செய்கிறவர் கிடையாது. ஆவியானவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா கழிவுகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாவற்றிலும் முழுமையமாக நீக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள காட்ஹெட்ல தேர்ட் பர்சன் என்று நாம் பார்க்கிறோம். இவர் நமக்குள்ளே கிரியேட் செய்யும் பொழுது நாம் முற்றிலுமாக அவருக்குரியவர்களாக மாறுகிறோம். அதனால தான் இந்த எபேசு பட்டணத்துக்கு எழுதின அந்த 4 30 வாக்கியத்தில் சொல்லும்பொழுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய ஆவியை என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதிருங்க. அவர் ஒரு நபராக இருக்கிறார், உங்களுக்குள்ளாக இருந்து கிரியேட் செய்கிறார், உங்களுக்காக வேண்டுதலும் செய்கிறார், உங்களுடைய பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிறார். அதனால் அவரை துக்கப்படுத்தாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா மீட்கப்படும் நாளிலே நீங்கள் யாராக இருப்பீங்க, சுதந்திரவாளியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க என்று கற்றுக் கொடுக்குறார். பாடத்தை நிறைவு செய்கிறோம். தாஸ்கான கேள்வி, தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? இதை முன்குறித்திருக்கிறார் என்ற வார்த்தையை எபேசியர் 1:6-12 நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அது முன்குறித்தல், ப்ரீ டெஸ்டினேஷன், ப்ரீ டிட்டர்மினேஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் இவங்கவங்கெல்லாம் முன்குறிச்சிட்டாரு, இவங்க தான் இவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க, மற்ற இவங்க இவங்க அழிவுக்குன்னு ஒரு ஆண்டு முன்குறிச்சிட்டாரு, இவங்க பரலோகத்துக்கு முன்குறிச்சிட்டாரு. அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா, கால்வினியன் தியாலஜி, கால்வின் உபதேசம்னு சொல்லுவாங்க. இவங்கவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க, இவங்கவங்கலாம் போக மாட்டாங்க, நீங்கள் அதனால் போய் இப்போ சத்தியம் சொல்லி பைபிள் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது, ஆண்டு ஏற்கனவே முன்குறிச்சிட்டாரு அப்படி புரிந்து கொள்வார்கள். ஆனால் அர்த்தம் அது அல்ல. ஆண்டவர் எல்லாருக்குமே ஹியூமன் சாய்ஸ் கொடுத்துருக்கார், எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை நம்ம கொடுக்குற. பாருங்கள் எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. அப்போ என்ன செய்யணும், ஹியரிங் அண்ட் பிலீவிங், கேட்கணும் விசுவாசிக்கணும். அப்போ இந்த இடத்துல முன்குறித்தல் என்பதற்கு என்ன கிடையாது, வேல்யூ இல்லை. அப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் முன்னறிந்திருக்கிறார், காட் ஃபோர் நோஸ். முன்குறித்தல் என்பது தேவன் முன்னறிந்திருக்கிறார், சரி இவங்கவங்கள்லாம் ஆண்டோட ராஜ்யத்து வருவாங்க, இவங்கவங்கள்லாம் ஓகே அவங்க சாய்ஸ் அவ்வளோதான் என்பது தேவன் முன்னறிந்திருக்கிறார் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, அவர் முன்குறிச்சிட்டாரு அவ்வளோதான், இவர் பரலோகத்துக்கு போவார், இவர் நரகத்துக்கு தான் போவார் என்று அப்படிப்பட்ட அர்த்தத்தில் நாம் இங்கே பவுல் எழுதுவதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இவர்கள்லாம் வரவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன மக்களுக்காகவும் ஆண்டவர் மறித்திருக்கிறார், அவங்களும் வரணும்னு சொல்லி ஆண்டவர் பிரயாசப்படுறேன். நிச்சயம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பதற்காக நிகழ்ச்சியின் சபைகள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.